இங்கே ஒரு பொண்ணு அவ காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. அப்ப இவளோட அப்பா அவசரமா வந்து அந்த பொண்ண கூட்டிட்டு போறாரு. போகும்போது இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க மழை வர போதுன்னு சொல்லிட்டு போறாரு. இத கேட்டதுமே சாதாரண மடக்கி எதுக்காக பயப்படுறீங்கன்னு கேக்குறா. ஆனா அவர் எதுவுமே பேச டைம் இல்லைன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிடுறாரு. பார்த்தா இவளோட மொத்த ஃபேமிலியுமே அந்த காருக்குள்ள தான் இருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணு காருக்கு பின்னாடி பக்கமா பாக்குறா. அங்க ரொம்ப கருப்பு மேகம் வேகமா வந்துகிட்டு இருக்கு. கார் ரேடியோலயும் எல்லாரையும் மழையில நினையாம சேஃபா இருங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே இவரும் காரை வேகமா ஓட்டுறாரு. அதுல கார் பேலன்ஸ் இல்லாம ஓடி பெரிய ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா இவரோட காரை இடிச்சிடாம இருக்க பிரேக் போட்டதுல ஒரு லாரியே கவுந்துருது. அதுல அந்த ரோடு ஃபுல்லாவே பிளாக் ஆயிடுது. சோ இவங்க எல்லாரையுமே கார்ல இருந்து இறங்க சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. அதே டைம் இங்க மேகமும் சிட்டி ஃபுல்லா கவர் ஆயிடுது. இப்ப ஒரு டிராப் மழை மட்டும் கீழே விழ ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இவங்க அந்த காட்டுக்குள்ள இருந்த அவங்க அப்பாவோட பங்கருக்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் இவங்க அப்பா சொல்றாரு, இங்க ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்க போகுது. இந்த பங்கர் விட்டு நான் திரும்ப வர வரைக்கும் யாருமே வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பார்த்தா இவர் சொன்ன மாதிரியே அந்த மழையில நினைஞ்சவங்க ஒரு கொடூரமான வைரஸால பாதிக்கப்படுறாங்க.